நார்மலா இறங்கறோம்னா ஃபோர்த்லயே இறங்குவோம். ஏன்னா நான்கு ஏர் இருக்கனால ஃபோர்த்லயே இறங்குவோம். இப்போ பின்னாடி லோட் இருக்கனால நம்ம தேர்ட்ல இறங்குறோம். ஏன்னா லோட் இருக்கு, பிரேக் ஹீட் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தா தேர்ட்ல இறங்குறதுனால நான் பிரேக்கை யூஸ் பண்ணேன், பெண்ட் ஓடுதா, பெண்ட்ல மட்டும்தான் பிரேக் அடிப்பேன். இன்னும் ஜாஸ்தி லோட் இருக்குன்னா செகண்ட்ல தான் இறங்கணும், இல்லாட்டி பிரேக் ஓவர் ஹீட் ஆகும். அது கரெக்டா அவங்களுக்கு ஓட்ட தெரியாது, கீழேந்து வர உங்களுக்கு கரெக்டா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஓம்னி வேனில் மூணு பேர் போயிட்டு இருக்கோம், முகமது ப்ரோ, நான், அதுக்கு கூட பாருங்க இவன் ஒருத்த வந்துகிட்டு இருக்கா நம்ம கூட ஹிமாலயன். இப்போ இந்த நான் பவர் ஸ்டீரிங், பவர் ஸ்டீரிங் தான் இழுத்து அழகாக ஏற முடியும்லாம் சொல்கிறாங்க. இது இப்போ நம்ம இந்த நான் பவர் ஸ்டீரிங் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸே தெரியல ப்ரோ, சின்ன டயர் தானே ப்ரோ, அவ்வளோக்கா டிஃப்ரென்ஸே தெரியல ப்ரோ. இப்போ நீங்கள் ஏன்னா வண்டி பற்றி நான் நிறையா இப்போ மைலேஜ்லாம் கேட்க முடியாது, ஏன்னா இப்போ வண்டி எடுத்தே நீங்கள் ஒரு 2 weeks அதான் ஷார்ட் டைம் தான் ஆகுது. ஸோ இப்போ வண்டினால அப்படியே டக்குன்னு அதை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக எடுத்துட்டீங்க. ஸோ ரெண்டு வண்டி வருது ஆக்சுவலாக, ஒன்று ஹிமாலயன் ஒன்று வருது, ஒன்று ஜெட்டு ஒன்று வருது. ஜெட்டோட இன்ஜினு இது எல்லாமே வருது, கார்பரேட்டர் எல்லாம் சென்னை ரெடியாக வருது. ஸோ ரெண்டு வண்டி நம்ம கூட வருது, நான் ஒரு வண்டின்னு சொல்லிட்டேன். மொத்தம் 4 பேர் போயிட்டுருக்கோம், முகமது ப்ரோ, நான், ஒரு 6 ஜெட்டோட ஹார்ட் வருது, இதயமே வருது, அப்புறம் ஹிமாலயன் ஒன்று வந்துட்டு இருக்கு சென்னைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். கோத்தகிரி டு சென்னை பார்த்தீங்கன்னா 1990s வந்த ஓம்னி வேனில் தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊட்டி, முதுமலை, கொடநாடுன்ற ட்ரிப் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அயப்பாக்கம் 360 ஆட்டோமோட்டிவ் டீம், நம்ம சென்னையில் அயப்பாக்கத்தில் 360 ஆட்டோமோட்டிவ் டீமோட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க டீமோட தான் வந்து சுற்றி பார்க்க வந்திருந்தோம். அண்ட் நம்ம ஓம்னியில் போயிட்டுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹிமாலயன் வந்து ஒரு சின்ன கிராஷில் மீட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஹேர்பின் மாதிரியான டேர்னில் பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து கண்ட்ரோல் மிஸ் பண்ணி, ஸோ ஃப்ரண்ட்டு டீ ஸ்டெம் காலி, அதுக்கப்புறம் வந்து ரியர் ரிம்லேருந்து, ஸோ வண்டியில் நிறைய டேமேஜ். அதனால் வண்டியை நம்ம சேஃபாக சென்னை எடுத்துகிட்டு போனோம். அதனால் வண்டியை ஓம்னியில் போட்டு இப்போ சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 weeks முன்னாடி வாங்கினார். அண்ட் இந்த வண்டி வந்து நம்ம எல்லாருக்கும் ஊட்டி வந்தாலே நம்ம வந்து சோயில் ப்ரோ கூட தான் கண்டென்ட் பண்ணுவோம். ஸோ அவரோட நிறையா கார்ஸை நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஒரு 2 weeks முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த ஓம்னி வந்து வாங்கியிருந்தார். ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. 2 weeks முன்னாடி தான் இந்த ஓம்னி வந்து வாங்கியிருந்தார். ஸோ பைக் பிரேக் டவுன், அதான் ஆக்சிடென்ட் ஆனதால அதை நம்ம வண்டியில் ஏற்றி, ஸோ ரைடரும் சேஃப் தான். ஸோ அவரை வந்து இன்னொரு காரில் வந்துருவார். ஸோ அவரோட வண்டி இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு 90s கொஞ்சம் பழைய காரில் இந்த மாதிரி லாங் ட்ரிப்பு இந்த ஹில்ஸில் ஓட்டும் போது என்னென்ன இஷ்யூ இருக்கும், ஸோ எப்படி ஓட்டணும், ஸோ எவ்வளோ நேரம் நம்ம போகிறோம், ஆவரேஜ் ஸ்பீடு, மைலேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 490s ஓம்னி காரில் ஏசி இருக்குது ஆக்சுவலாக. அதை பாருங்கள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? ஹில்ஸில் ஓட்டும் போது மட்டும் உங்களுக்கு வந்து ஏசி பக்கம் இருக்காகும். இதோ பாருங்கள் இங்கே ஃப்ரண்ட் அவர் வெண்டி கொடுத்துருக்காங்களா? ஸோ அது ரெண்டு சைடுலேயும் இருக்குது. ஸோ காற்று வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வரும். நேச்சர் ஏசி. நம்ம ஹில்ஸ் இறங்கி பார்த்தீங்கன்னா சேலம் ஹைவே எடுத்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்பீக்கரில் வந்து நம்ம பாட்டு கேட்டு போகிறோம். ஸோ ஆடியோ இருக்குது, இது ஒர்க்கிங் ஆகலை, அதனால் நம்ம வந்து ஸ்பீக்கர் வச்சு பாட்டு கேட்டு போகிறோம். ஸோ தரமாக பாட்டு கேட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அனிருத் சாங்ஸ் கேட்டுகிட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா எந்த சிங்கர் பிடிக்கும், என்ன பாட்டாக கேட்டுகிட்டு போவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சோயில் ப்ரோ கிட்டே கேட்போம், ப்ரோ இப்போ நம்ம எவ்வளோ ஹைவே எடுத்தாச்சு, ஆவரேஜாக வந்து ஓம்னி வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நம்ம ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுறோம். ஏன்னா நம்ம ஓவர் வண்டிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நம்ம ஓட்டுறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி வேணாலும் ஓட்டலாம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறோன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்பீடில் போனால் தான் ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. அதனால் வண்டியும் மெயின்டைன் ஆகும், நம்மளும் நல்லா மெயின்டைன் ஆகும், டயர்ட் ஆகாமல்.
ப்ரோ வண்டியோட பிரேக்கிங் பத்திலாம் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நைன்டிஸ்ல வந்ததுனால நாலுமே ட்ரம் தானே இருக்கும், இதுக்கு பிரேக்கிங் எப்படி இருக்கு? இது ஃப்ரண்ட் டிஸ்க்ல ஆல்டர் பண்ணியிருக்கு, அங்க விட்டதுக்கு எங்க வரதுக்கு முன்னாடியே ஆல்டர் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நான் அப்படியே டிஸ்பிளேட செட்டப்ல தான் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம இதுல ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம் இல்ல, மைலேஜ்லாம் நம்ம ஒன்றும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு சொல்லலாமா ப்ரோ? ஆவரேஜாக 80ல மெயின்டைன் பண்ணலாம்ல கரெக்டான ஸ்பீடு? 70 to 80. ஓகே ஓகே. லாங்னா கோத்தகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துட்டோங்க, உளுந்தூர்பேட்டை கிட்ட இருக்கும். சரி ப்ரோ, ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் வந்தாச்சு, காரோட மைலேஜ் எவ்வளோ தெரியுது அதை பற்றி சொல்லுங்கள். அவசியம் ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் கண்டிஷனு, டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணணும், இப்போ எஃப்சி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். எவ்வளோக்கு எடுத்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ கார் இருக்கும்போது ஓம்னியா எடுத்தீங்க? ஒரு ஆல்டர் பண்ணலாம், பேக் பாடி கட் பண்ணி ட்ரிஃப்ட் கார் மாதிரி செய்யலாம்னு சொல்லி தான் எடுத்தேன். ஆனால் அப்பா என்ன சொன்னோம்னா, ஒரு மல்டி யூட்டிலிட்டி மாதிரி யூஸ் பண்ணி பைக் ஏற்றுற மாதிரி செட் பண்ணிக்கோ, பின்னாடி பைக் ஏற்றுற மாதிரி இருந்தாங்க. சரி, அதனால் அது ஒரு கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே எந்த வேலையும் பண்ணாமல் வச்சுருக்கேன். பேக் கட் பண்ணுற மாதிரி வந்தாச்சு. காலைல ஒரு 7:30 கிளம்பணுமா ப்ரோ? ஒரு 4 to 5 hours நம்ம இங்கே உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு, 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் நான் எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லான்னு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டீ பிரேக் எடுத்தது, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ என்னென்னா என்ன முக்கியமாக கண்டென்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ போட்ட ஃபியூல்லே உளுந்தூர் வந்துருச்சு, ஃபியூல் ஃபில் பண்ணல, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் அப்படியே உளுந்தூர் பேட்டைக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம உளுந்தூர் பேட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா கார் வாங்கி ஒரு 2 weeks தான் ஆகுது, ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் போகுது. அதனால் நம்ம இன்ஜின் ஆயில், ரேடியேட்டர் ஆயில், ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத ஒரு சின்ன செக் பண்ணோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ நம்ம சென்னைக்கு. அண்டு வந்து இந்த கார் வந்துட்டிங்கன்னா 1992 மாடலுங்க, கிட்டத்தட்ட என்னோடய வயசாகுது இந்த காருக்கு. இன்னமும் நல்லா இன்ஜினில் ஓடிட்டுருக்கு. ஸோ நாங்கள் கூட இன்ஜின் ஆயில் கொஞ்சம் கம்மியாகிடுமோன்ற பயந்தோம், ஆனால் இல்லை, இன்ஜின் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ப்ரோ, சீட்டு மாட்டிடலாம் ப்ரோ. மேலே கோ டிரைவர் கீழே தான் இன்ஜினே இருக்குது, ஆனால் அப்படி இருந்தாலும் ஹீட்டே தெரிலல்ல ப்ரோ அந்த அளவு. அதான் அதான் தெரில தெரில என்னடா எல்லாமே நல்லா போதேன்னு நினச்சோம். உளுந்தூர்பேட்டை தாண்டி டோலை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுங்க. லெஃப்ட் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, நல்ல வேலை நம்மக்கிட்ட ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னி இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனைனா ஸ்பேனர் இல்லை, அது கழட்டுற ஸ்பேனர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி நேராக போய் இந்த லெஃப்ட் எடுத்து இது உள்ள நிறையா ஒரு சின்ன சின்ன ஊர் இருந்தது, அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு ஸ்பேனர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவர் எங்கே காரு நிற்கிது என்ன ஆச்சுன்னு சொல்ல, இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்பேனர் மட்டும் கொடுங்க நான் கேட்டேன், கொடுத்துட்டாப்புல. எந்த ஸ்பேனர் தான் இந்த ஸ்பேனர், இந்த ரெண்டுமே கொடுத்தாரு. இது நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு நினச்சோம், ஆனால் வைக்கல போல். ஜாக்கி மட்டும் இருந்துச்சு, அந்த ஸ்பேனர் இல்லை.
ஸோ அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கு போய் இப்போ திருப்பி கொடுத்துருவோம் மாட்டினதுக்கப்புறம். ஸ்டெப் பண்ணியிருந்தனால எஸ்கேப் ஆனவன் ப்ரோ இல்லை. இது பாருங்கள் டயர் பாருங்கள், நம்ம அப்படியே ரேஸ் ட்ராக்கே ஓட்டலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. சென்னைக்கு போய் மாற்றணும் எல்லாமே. என்னடா எல்லாமே நல்லா போகுதுன்னு நினச்சோம், உளுந்து போய்ட்டு டோல் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆகிட்டான் இந்தவன். ஸோ ஸ்டெப்னி டயரை சுயில் ப்ரோ வந்து மாட்டிகிட்ருக்காரு. ஸ்டெப்னி டயர் ஒன்று இருந்துச்சு, ஆனால் இந்த ஸ்டெப்னி டயர் வந்து அடுத்த பஞ்சர் ஷாப்பில் இவனை பஞ்சர் ஓட்டுறோம். ஸோ மொதல் சம்பவம் ஸ்டெப்னி இருந்தனால இப்போது போட்டு எடுத்தாச்சு வண்டியை. ஸோ நம்ம ஜாக்கி எல்லாமே வச்சுருந்தோம், ஸ்பேனர் ஆனால் நம்ம எடுத்து வைக்கல போல். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போய் இந்த லெஃப்டில் ஒரு சின்ன ஊர் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், ஒருத்தர்கிட்ட அவர் ஸ்பேனர் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் நம்ம சேஃபாக இப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேனர் மட்டும் போய் கொடுத்துடணும். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி லாங் போகும்போது நம்மளுக்கு ஜாக்கி, ஸ்பேனரு, ஸ்டெப்னி எல்லாமே நல்லா கண்டிப்பாக, ஏன்னா ஸ்டெப்னி வந்து நோட் பண்ண மாட்டாங்க ஏர் இருக்கா கரெக்டாக இருக்கான்ட்டு. இது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு போங்க இந்த மாதிரி கொஞ்சம் லாங் போகிறவங்க. ஏன்னா ஒரு ஸ்பேனர் மட்டும் இப்போ கிடைக்கல அப்படின்னா இதை நாங்கள் கழட்டி இருக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகிருக்கும். அடுத்த பஞ்சர் ஷாப்பை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கழட்டணும். ஸ்பேனர் நல்லா கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஹைவேல யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் அது பார்க்குறவங்க உங்களால் உதவ முடிஞ்சதுன்னா உதவுங்க. மாருதி காரு ஆனால் வோக்ஸ் வேகன் ஸ்டிக்கரு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அதான் டயர் மாற்றியாச்சு. ஸோ ஸ்டெப்னியை தூக்கி போட்டாச்சு. ஸோ ஸ்டெப்னியில் எந்த பட்டனும் கிடையாது, முடிஞ்சளவு நம்ம நெக்ஸ்ட் பஞ்சர் ஷாப் போயிட்டு டயரை மாற்றிடுவோம். ஸ்பேனர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம், பக்கத்தில் அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம். போகலாம் ப்ரோ. பஞ்சர் ஷாப் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்னி டயர் வந்து ரொம்ப த்ரெட்டு மோசமாக இருந்ததுல, அதனால் ஏற்கனவே இருக்க டயரை வந்து பஞ்சர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. பழைய ஸ்டெப்னியை திருப்பி பின்னாடி ஏற்றியாச்சு. டயர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ரைடை. கோத்தகிரியில் காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 போல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் 4:12 கிட்டே ரீச் ஆகியாச்சு, சென்னை வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆகுது, 13 hours ஆகிருக்கு. அண்ட் சோயில் ப்ரோ சொல்லுங்கள், ஃபுல் ட்ரைவும் பண்ணியிருக்கீங்க, நம்ம 80 ஸ்பீடை தாண்டல, எவ்வளோ நேரம் ஆல்மோஸ்ட் 13 hours ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி 32 வருஷம் வண்டி வந்து போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம நீங்கள் வாங்கிய 2 வாரம் தான் ஆகுது வண்டி. ஒரு யூசேஜ் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம ஒரு ட்ரஸ்ட் பண்ணி வந்தோம். இந்த பஞ்சர் மட்டும்தான் ஆச்சு. ஸோ நம்ம டீ பிரேக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, இந்த பஞ்சரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 hours கிட்டே இழுத்துருச்சு. ஸோ ஓவராலாக 3 hours நம்ம கழித்தாலுமே ஒரு 10 hours நம்ம வந்து சென்னை வந்தாச்சுங்க. ஸோ 4:12 வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 minutes போயிடலாங்க, முகப்பேர் தான். ஸோ நான் இந்த விலாகை இங்கேயே முடிச்சிடலான்னு இருக்கேன். மைலேஜ் வந்து கேட்டிங்கன்னா ப்ரோ எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கு, மைலேஜ் பற்றி சொல்லிடுங்க.
28 லிட்டர் தான் பெட்ரோல் போட்டிருக்கு. கோத்தகிரிலேருந்து இங்கே 555 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நீங்களே கணக்கு போட்டுக்கங்க, 28 லிட்டர் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் பெட்ரோல் இருக்கு வண்டியில், ஆவரேஜாக 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். 28 லிட்டர் போட்டதுக்கு ப்ரூஃப் நீங்கள் தான். அதான் அதான் தெரியும், மைலேஜ் வந்து 20க்கு மேலே கொடுக்குதுங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80ல ஓடிட்டு வந்தோம், 70-80ல தான் ஓடிட்டு வந்தோம். அதுக்கு மேலே எல்லாரும் இந்த வண்டி போகுமான்னு தான் கேட்டாங்க. ஆனால் அது ஒரு பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்ததே மெயினாக. அதுவும் ஒரு வண்டி இல்லை, ரெண்டு வண்டி இருக்கு உள்ளார. அதான் ஒரு ஆர்க் செட்டு ஒன்று இருக்குது, இந்த பாருங்க எல்லாமே சேஃபாக வந்தாச்சு. ஓம்னி காரில் சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்ததுங்க. ஸோ நம்ம சென்னை ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, அதை நான் வந்து பேசலை அப்படின்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீலாக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நிறைய வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான சொல்ல வராரு. நீங்கள் வண்டி ரேட்டு கேட்டீங்க. ஸோ நான் இப்போ நம்ம கார் இந்த வீலாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, 1992 மாடலு, செகண்ட் ஓனர், எஃப்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு 6 மந்த் ஆகுது. ஸோ எஃப்சி பண்ணணும். நீங்கள் காரும் ஓரளவு எக்ஸ்டீரியரும் பார்த்துருப்பீங்க, இன்டீரியரும் பார்த்துருப்பீங்க. கோத்தகிரிலேருந்து சென்னை வந்திருக்கு, இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து எந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லி ப்ரோ வாங்கியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு அந்த பட்ஜெட் தெரியும். கரெக்டாக வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்டை நான் வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது ஓரளவு அந்த அமௌண்ட் இல்லைனாலும் ஓரளவு கரெக்டாக பண்ணுறவங்க கமெண்ட், எவ்வளோ பட்ஜெட் இந்த கார் வந்து வாங்கியிருக்கலான்றத கரெக்டாக பண்ணுறவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஓம்னியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணலான்ற தாட்டில் இருக்காரு, ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலான்ற தாட்டில் இருக்காரு. ஸோ இன்கேஸ் மாடிஃபை ஆச்சுன்னா அது என்னென்னலாம் பண்ணுறாருன்றதையும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுவோம். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் கமெண்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ஆர்கே.